இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாத்தில் மேகமான் சே பகவான் பச்சாயிங். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, ஸோ விருந்தினர்களிடமிருந்து கடவுளை வந்து காப்பாற்ற சொல்கிற மாதிரி, கடவுளே என்னை வந்து காப்பாற்றுங்க இந்த விருந்தினர்கிட்ட இருந்து. அதான் மேகமான் சே விருந்தினர்களிடமிருந்து பகவான் பச்சாயிங், கடவுளே காப்பாற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி இது. ஸோ இதுக்கான சாராங்ஷ் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை இதனுடைய சாராங்ஷம் என்னென்னா, ஃபஸ்ட்டு லேக்கக்கு பரீட்சை, அதாவது அந்த ரைட்டர்னுடைய இன்ட்ரொடக்ஷன். மேகமான் சே பகவான் பஜாயிங் நாமக் லேக்கக் ஸ்ரீ கோபால பிரசாத் வியாஸ்ஜி கா லேக் ஹை. ஸோ இது வந்து லேக்கக் யார், கோபால் பிரசாத் வியாஸ்கா லேக், இவருடைய ரைட்டிங்கு. வி ஹாஸ்ய கே உத்கிருஷ்ட லேக்கக் ஹை. ஸோ அவர் வந்து அந்த நகைச்சுவையில் ஒரு மிக சிறந்த ரைட்டர், பெஸ்ட் ரைட்டர்னு சொல்லலாம் நகைச்சுவை கவிதைகள் எழுதுறதுல. வே தில்லி கே தைனிக் ஹிந்துஸ்தான் கே சம்பாத்கீய விபாகமே காரியரத் ரஹே. ஸோ அவர் வந்து டெல்லியில் இருக்கிற அந்த டெய்லி ஹிந்துஸ்தான், தைனிக் அப்படின்னா டெய்லி இஷ்யூஸ் சொல்லுவாங்களே, அதில் அந்த ஹிந்துஸ்தான்ற பேருடைய பத்திரிகையில் சம்பாத்கீய விபாகமே எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். லேக் பரீட்சை, லேக் பரீட்சைனா அந்த கதையினுடைய இன்ட்ரொடக்ஷன் என்ன, ஸோ அந்த கதைக்குள்ள ஆக்சுவல் கான்செப்ட் என்ன. ஆஜ்கல் லோக் ஹமேஷா வியஸ்த ரகத்தே ஹை, அதாவது இப்போ இருக்கிற மக்கள் எப்போவுமே ஆல்வேஸ் பிஸியாக இருக்காங்க, வியஸ்த ரகத்தே ஹை இஸ்லியே மேகமான் கோ. ஸோ அதனால தான் மேகமான் கோ டால்னே கே லியே வே சஸ்தே தரிக்கே அப்பனாத்தே ஹை. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க விருந்தினர்கள்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக, எஸ்கேப் ஆகிறதுக்காக சஸ்தே தரிக்கே ஒரு சீப்பான வழிமுறைகள்லாம் பின்பற்றுறாங்க. அதித்தி தேவோ பவ தத்திய ஆஜ் நிரதர்க் ஹோதா ஜரஹாஹை. ஸோ அதாவது அந்த கடவுளே என்னை காப்பாற்று, அந்த கடவுளை கூப்பிடுற நிலைமைக்கு வந்து இப்போ இந்த சிச்சுவேஷன், இப்போத்திய நிலைமை வந்து போய்கிட்டிருக்கு. யஹி சப் லேக்க இஸ் லேகமேம் ஹாஸ்யக்கே சாத் பதாத்தே ஹை. யஹி சப் இது எல்லாமே இந்த ரைட்டர் அவருடைய ரைட்டிங்கில் நகைச்சுவை உணர்வோடு கலந்து இதில் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ லேகக்கா சாராங்ஷ் என்ன அப்படின்னா, லேகக்கா பத்திர லேக்கன், ஸோ லேகக்கனுடைய லெட்டர் ரைட்டிங். புராணே ஜமானே மேம் லோக் மேகமான் கி கூப் காதிர்தாரி கருத்தே தே. புராணே ஜமானா அந்த காலத்துலலாம், அந்த பீரியடில், அதாவது ஏன்ஷியன் பீரியட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் வந்து விருந்தினர்களை நல்லா உபசரிச்சுட்டு இருந்தாங்க. ஆஜ் ஆஜ் ஜமானா பதல் கையாகை, ஆனால் இப்போத்திய ஜெனரேஷன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு, பதல் கையனா சேஞ்ச் ஆகிடுச்சு. மேகமான்கே ஆனேக்கி சூச்சனா சிட்டி துவாரா மில்தேஹி லோ கபரா ஜாத்தே ஹை. அதாவது விருந்தினர்கள் வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் லெட்டர் மூலமாக கிடச்சதுன்னா மக்கள் வந்து கபரா ஜாத்தே ஹைனா ரொம்ப பயந்துடுறாங்களா, ஐயோ வரப்போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. லேக்கக் தில்லி மேம் ரகத்தே தே. ஸோ இதில் வந்து ரைட்டர் வந்து எங்கே இருக்கிறாரு, டெல்லியில் வசிச்சுட்ருக்காரு. ச கோயி ஐசி சிட்டி ஆத்தே தோ பதிலே மே வே லிக் தேத்தே தேக்கி அப் தில்லி மேம் சேச்சக் அவர் மலேரியா ஃபைல் ரஹே ஹை. அதாவது எப்போ அவருக்கு இந்த மாதிரியான லெட்டர் வந்து வருதோ, அதாவது விருந்தினர்கள் ரைட்டருடைய வீட்டுக்கு வரப்போகிறாங்க, ஐசி சிட்டினா அந்த மாதிரியான லெட்டர் வந்து ஆத்தே தோ வருதோ, அப்போது பதிலே மே அந்த லெட்டரில் அதுக்கு பதிலாக லிக்கே தேத்தே தேக்கி அவர் என்ன ரைட்டிங் திருப்பி அவங்களுக்கு எழுதுவாராம். அப் தில்லி மேம் இப்போ டெல்லியில் சிக்கன் பாக்ஸ், அந்த சிக்கன் சொல்லுவோம் இல்லையா, சிக்கன் பாக்ஸுன்ற நோயும் மலேரியாவும் இப்போ பரவிக்கிட்டுருக்கு. ஷஹர் மேம் கூம்னாபி முஷ்கில் ஹை. ஸோ அதனால் நீங்கள் சிட்டிக்கு உள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இஸ்லியே மைம் தும் கோ அபி யஹாங் ந ஆனேக்கு சலாகு தேத்தாகும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே வர்றது வந்து சரியானதில்லை அப்படின்றதுக்காக தான் என்னுடைய அட்வைஸு, என்னோடய சஜஷன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தயவுசெய்து இங்கே வந்துடாதீங்க அப்படின்னு தப்பிக்கிறதுக்காக இந்த வழியை பின்பற்றாரோ. நெக்ஸ்ட்டு லேக்ககுக்கு பேஷ்பந்தி, அதாவது இந்த ரைட்டர்னுடைய ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் என்ன, முன்னேற்பாடு என்ன பண்ணியிருக்கிறாரு இன்கேஸ் வந்து ரிலேஷன்ஸ் வராங்க அப்படின்னா. குச் லோக் லேக்ககுக்கு சலாஹ் மான் லேத்தே ஹை தோ குச் லோக் நஹீமானதே. அதாவது ஒரு சில மக்கள் வந்து அந்த ரைட்டர்னுடைய
அந்த சஜஷன் சொல்கிறாருல்ல, இந்த மாதிரி இங்கே வராதிங்க, அதை வந்து ஏற்றுப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. வே மேகமான் ஆகி ஜாத்தே ஹே, ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து அவரோட வீட்டுக்கு வந்தே தீருவாங்களாம். ஐசே மேகமாங்ஸோ சே பச்சனேக்கே இல்லையே, அப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக லேக்கக்னே குச் பேஷ் பந்தியோங் கர் ரக்கீதி. ஸோ அந்த ரைட்டர் வந்து ஒரு சில வழிமுறைகள், ஒரு சில முன்னேற்பாடுகளை வந்து செஞ்சு வச்சுருப்பாராம். உன்கா மக்கான் ஐசே முஹல்லமேம் தா ஜஹாங் தாங்கா நஹி பஹூஞ்ச் சக்தா தா. அதாவது என்ன ஏற்பாடு அப்படின்னா, உன்கா மக்கான், அதாவது அவருடைய வீடு எப்படிப்பட்ட இடத்துல இருக்குன்னு சொன்னால் அங்கே வண்டி கூட உள்ளே நுழைய முடியாது. அதுதான் தாங்கா நஹி, எந்த வண்டியுமே நஹி பஹூஞ்ச் சக்தா தா, ரீச் பண்ண முடியாது, என்னோடய வீட்டுக்கு வழி வந்து சரியில்லை. வஹ முஹல்லா புல் புலையாத்தா, ஸோ அந்த வழி வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப கரடு முரடாக உள்ளே வந்து ரொம்ப சந்து சின்னதாக இருக்கும், உள்ளேயே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லுவாராம். இஸ்லியே மேகமான் வஹாங் ஆசானிசே பஹூஞ்ச் நஹி பாத்தேதே. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்களே, ரிலேஷன்ஸ் அங்கே ஈஸியாக வந்து வர முடியாது அப்படின்னு நினச்சிப்பாங்க. இன் சப் பேஷ் பந்தியோங் கோ பார்க்கர்கே, ஆனால் இது எல்லா முன்னேற்பாடுகளையுமே தாண்டி கோயி கோயி மேகமான், ஒரு சில ரிலேஷன்ஸ் வந்து லேக்கக்கு கேட்கர் பஹுஞ்சாத்தே தே, அப்படியும் இதெல்லாம் மீறி ரைட்டருடைய வீட்டுக்கு ஒரு சில ரிலேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், வந்துடுவாங்க. ஐசே சந்தர்ப்பம் மேம், ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் லேக்கக் அப்பனே லட்கே துவாரா, தன்னுடைய பையன் மூலமாக கஹ பேச்சதே தேக்கே, என்ன சொல்லி அனுப்புவாருன்னா, பாபுஜி பாகர் கையை ஹெய், என்னோடய அப்பா வீட்டில் இல்லை வெளியே போயிருக்காரு சொல்லிடு அப்படின்னு தன் பையன்கிட்ட சொல்லி வச்சிருவாராம். சாலாக் மேகமான், ஸோ அதாவது சாலாக்னா கிளவராக, எப்படி வந்து அந்த உறவினர்கள் வந்து கிளவராக இருக்காங்க. குச் மேகமான் லேக்கக்கு சேபி சாலாக் தே, ஸோ ஒரு சில ரிலேஷன்ஸ் எப்படி இருப்பாங்களா, அந்த ரைட்டரை விட ரொம்ப கிளவராக இருந்திருக்காங்களாம். எப்படி அப்படின்னா, வே சீதே உன்கே தஃப்தர் பஹூஞ்ச் ஜாத்தே தே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சீதேன்னா டைரெக்டாக அவருடைய ஆஃபீஸ்க்கே போயிடுவாங்களாம். ஐசே மேகமானோ கேலியே, அப்படிப்பட்ட ரிலேஷன்ஸ்க்கு லேக்ககு கேப்பாஸ், ரைட்டர் கிட்ட தீன் பிராணாகாதக் சவால் தே, அதாவது அந்த மூணு வந்து அந்த தப்பிக்கக்கூடிய ஒரு கேள்விகளை வந்து வச்சிருக்கிறாராம். ஸோ அந்த அவங்களையே ஆச்சரியப்படக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, கஹாங் டிக்கே ஹை, ஸோ அப்படி வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, எங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி, கப் ஜா ரஹே ஹை, எப்போ நீங்கள் கிளம்ப போகிறீங்க அப்படின்னு கேட்பாராம். நாஷ்டா வாஷ்டா தோ கர் ஆயே ஹை, ஆயே ஹைம்னு அதாவது டிஃபன்லாம் சாப்பிட்டுலாம் எல்லாம் முடிச்சிட்டிங்க இல்லையா, சாப்பிட்டு தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு கட் அண்ட் ரைட்டாக கேட்டுருவாராம். உன்கே இன் பிரஷனோக்கோ சொன்க, ஸோ அவருடைய இந்த கேள்வியை கேட்டுட்டு மேகமான் உன்கே கர் டிக்கினேக்கி, ரிலேஷன்ஸ் வந்து அவருடைய வீட்டில் தங்குறதுக்கான எண்ணமே ஆசையே இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்களாம். மேகமானவங்கா இலாஜ், ஸோ அவங்க இன்கேஸ் அப்படியும் அந்த ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேறு விதமான ட்ரீட்மெண்ட், இலாஜ்னால் வேறு விதமான ட்ரீட்மெண்ட் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா, குச்ச மேகமான் பீனா சிட்டி லிக்கே ஆ ஜாத்தே தே, ஒரு சில ரிலேஷன்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, பீனா சிட்டி அப்படின்னா லெட்டர் எழுதாமல், அதுதான் சிட்டி லிக்கே பினா, லெட்டர் எழுதாமே ஆ ஜாத்தே தே வந்துடுவாங்களா. ஐசே மேகமான் பச்சுபன் கே தோஸ்து ஹுவா கருத்தே தே, ஸோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஸ் யாராக இருப்பாங்களா, குழந்தை பருவத்திலருந்தே இவருடைய ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி அப்படி வந்துடுவாங்களாம். ஐசே மேகமானோக்கே ஆத்தேஹி, அப்படிப்பட்ட உறவினர்கள் வந்துட்டாலும் லேக்ககுக்கே பத்தினி, ரைட்டருடைய ஒய்ஃபு பீமாரிக்கா நாட்ட கருத்தே தே, ஸோ உடம்பு சரியில்லாத மாதிரியான ஆக்டிங் பண்ணுவாங்களாம். சாபுன்கே பதிலே மேகமான்கோ கப்படா தோனேக்கே டண்டா தியா ஜாத்தா தா, அதாவது சோப்புக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து கப்படா தோனேக்கே டண்டா தியா, அவங்களுடைய துணியை துவைக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்து கொடுப்பாங்களே, இதில் தான் நாங்கள் துணியை துவைப்போம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோப்புக்கு பதிலாக கொடுத்துருவாங்களாம். குஷபுதார் தேல்கே பதிலே, அதாவது அந்த வாசனை எண்ணெய்க்கு பதிலாக சரசோங்கா தேல் கடுகு எண்ணெய் தியா ஜாத்தா தா, அதை கொடுத்து தலையில் தேய்ச்சிக்க சொல்லி சொல்லுவாங்களாம். இஸ்லியே வே மேகமான் துபாரா லேக்கக்குக்கே கர் ஆனேக்கு ஹிம்மத் நகை கருத்தே தே, ஸோ அதனாலேயே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இன்னொரு டைம் துபாரனா செகண்ட் டைம் அவருடைய வீட்டுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு ஆசையும் படமாட்டாங்க.
மனசளவில் கூட நினைக்க மாட்டாங்களாம். லேக்கக்கு கி நாளாய கி, இதில் ரைட்டனுடைய அந்த அன்ஃபிட்னஸ் நாளாய்க்கினா தகுதி இல்லாத தன்மை. பகுத் சே லோக் மேகமானோ கி காதிர் கர்க்கே ஊஞ்சே பத் பாத்தேஹை. ஸோ அதாவது நிறைய மக்கள் வந்து யார் தனக்கு தன்னுடைய விருந்தினர்களாக வராங்களோ அவங்கள நல்லா கவனித்து நல்லா வெல்கம் பண்ணி நல்லா கவனித்து ஊஞ்சே பார்த்தினா உயர்ந்த பதவிகளை வந்து அடைவாங்களாம். அதாவது அவங்களை கவனிக்கிறது மூலமாக நல்ல பதவி வந்து கிடைக்கும். கை சாதாரண் ஆதமி பி நேதா பன் ஜாத்தேஹே. ஸோ அதனால தான் நிறைய அந்த சாதாரண மனிதன் கூட என்னவாக முடியுது, ஒரு தலைவனாக மாறக்கூடிய தகுதியை பெறுகிறான் நல்லா கவனிக்கிறது மூலமாக. வக்கீல் அப்படி வக்காலத் ஜமாக்கர் லேத்தேஹே. ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி வரவங்களை நல்லா கவனிக்கிறது மூலமாக வக்கீலும் தனக்கு நிறைய கேஸ் வந்து கிடைக்குது. லேக்கோங்கி ரச்சனா ஏங் சம்பாதகோங்கோ பசந்த் ஆனே லக்திஹே. அதே போல் ரைட்டர்களுடைய படைப்புகளும் எடிட்டர்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக மாறிடுது. லேக்கக் பியாஸ் பி ஐசா கர்ணா சஹத்திஹே. ஆனால் ரைட்டரும் அதே மாதிரி தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உன்கா விஸ்வாஸ் ஹைகி. ஸோ அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, பகவான் கபி உன்கி பிரார்த்தனா சுனேங்கி. கடவுள் கண்டிப்பாக எப்பயாச்சும் தன்னுடைய பிரார்த்தனையை கேட்டுருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காராம். ஸோ இதில் விசேஷ்தா என்ன அப்படின்னா, ஹம் அப்னே வியஸ்த ஜீவன் மே மேகமானோங்கோ ஸ்தான் நகி தே தே பார்த்தே. அதாவது நாம் எல்லாருமே நம்மளுடைய பிஸியான லைஃப்பில் விருந்தினர்களை வந்து இடம் விருந்தினர்களுக்கு இடம் கொடுக்க மறந்துடுறோம். பகவான் நீ பியார் கர்ணே கேலியே. அதாவது கடவுள் வந்து அன்பு செய்கிறதுக்கு மனுஷதியே மனிதர்களை கொடுத்துருக்கிறாரு. அவர் உபயோக கர்ணே கேலியே சீஜிங் தீ, பயன்படுத்துறதுக்காக திங்ஸை கொடுத்துருக்கிறாரு. மக்கர் ஆனா ஹம் சீஜோங்ஸே பியார் கர்த்தே ஹே. நாம் என்ன பண்ணுறோம், திங்ஸை அன்பு செய்கிறோம், அவர் மனுஷங்கா உபயோக கர்த்தே ஹே, மனிதர்களை பயன்படுத்துகிறோம். இஸ்லியே மேகமான் போஜ் பன் கையே ஹே. ஸோ அதனால தான் விருந்தினர்கள் கெஸ்ட் எல்லாருமே நமக்கு எப்படி ஆயிட்டாங்க, ஒரு சுமையாக மாறிட்டாங்க. போஜ் அப்படின்னா பேர்டன், சுமையாக மாறிட்டாங்க. வியாஸ்ஜி நே இஸ் லேகமே இசீகா வியங்க கியாகை. அதாவது அதனால தான் இதில் என்ன சொல்ல வியாஸ்ஜி இந்த ரைட்டிங்கில் இதை இசீகா வியங்க இதை பற்றியான நகைச்சுவை தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்ரசங் வியாக்கியம், அதாவது இஆர்சி. லெக்கேன் முஜி துக் ஹைகி மைம் தும் ஹேங் யஹாங் நு ஆனாக்கி சலாக் லிக் ரஹாகும். ஆனால் எனக்கு என்னுடைய எனக்கு என்ன ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் இங்கே வர வேணான்றத அட்வைஸை கொடுக்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மைம் அப்பனே படேசே படே ஸ்வார்த்திக்கே லியே பி. நான் இந்த ஒரு ஒரு சுயநலத்தோடு தான் துமாரா அஹித் நஹி சோச் சக்தா. ஸோ உன்னுடைய நிலைமையை நான் யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சென்டென்ஸ் எதுலன்னு சொல்லணும்னு பார்க்கலாம். பிரசங்க் என்ன அப்படின்னா, யஹ் வாக்கிய ஸ்ரீ கோபால் பிரசாத் வியாஸ்கி மேகமான்சே பகவான் பஜாயிங் நாமக் ஹாஸ்ய நிபந்தசே தியாகையாகை. ஸோ இந்த சென்டென்ஸு கோபால் பிரசாத்தினுடைய மேகமான்சே பகவான் பஜாயிங்கிற ஒரு நகைச்சுவை கதையிலிருந்து தான் இது எடுக்கப்பட்டிருக்கு. லேக்கக் அப்பனே ரிஷ் தீர்த்தார்கோ ஜோ பத்திர லிக்தேஹை. ஸோ ரைட்டர் வந்து தன்னுடைய ரிலேஷன்ஸ்க்கு இந்த லெட்டரை வந்து எழுதுறாரா. யஹ உசீகா ஏக் வாக்கியஹை. ஸோ அதில் இந்த வாக்கியமும் அடங்கியிருக்கான். ஸோ சந்தர்ப்பு, ஸோ இந்த சென்டென்ஸை எப்போ சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, லேக்கக் மேகமானோசே கபராத்தேஹே. அந்த ரைட்டர் வந்து அந்த விருந்தினர்களை பார்த்து ரொம்ப விருந்தினர்கள் வர்றதுக்கு ரொம்ப விருந்தினர்கள் வராங்க அப்படின்னாலே பயப்படுவாராம். உன்கோ டால்னே கேலியே பத்திர லிக்னா உன்கா ஏக் உபாயஹை. ஸோ அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு லெட்டர் எழுதுறது தான் அவருடைய ஒரு மிக சிறந்த வழியாக அவர் வந்து நினச்சிட்டு இருந்தார். ஐசேஹி ஏக் சந்தர்ப்பமே, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் லேக யஹு வாக்கிய லிக்தேஹை ரைட்டர் இந்த சென்டென்ஸை இது வந்து எழுதியிருக்கிறாரா. ஸோ இதில் இந்த சென்டென்ஸில் என்ன மீனிங் இருக்குது ஆக்சுவலி நம்ம பார்த்தோன்னா, வியாக்கியா மேகமானோக்கோ ஆனே சே ரோக் ரக்னா ஏக்கு கலாகை. அதாவது விருந்தினர்களை வந்து வரவிடாமல் தடுக்கிறதும் ஒரு கலை தான். லேக உஸ்மே மாஹிர் ஹை, ரைட்டர் அதில் மிக சிறந்தவர், அதாவது ரொம்ப திறமையானவர்.
मेहमानको फिलहाल न आने की सलाह देते हुए एक पत्र लिखते हैं विरुंदिनर्गले वंदु और तर्चमयत्तुक्कु न आने की सलाह इप्पोदिक्कु तर्चमयत्तुक्कु इप्पोदिक्कु नींगा वर वेंडाम अप्पडिंगर एन्नोड आलोचनैय देते हुए आलोचने कोडुक्कर मादिरी और लेटर एळुदुरारा இப்போதைக்கு நீங்கள் இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறாராம் உன்க மன்பி ந துக்கே ஸோ அப்படி எழுதுறது மூலமாக அவங்களுடைய மனசும் கஷ்டப்படாது அவர் உன்க ஆனாபி ருக்கே அவங்க வர்றதையும் தடுத்து நிறுத்திடலாம் ஸோ இது ஒரு சரியான ஒரு உபாயமாக அவர் நினைச்சார் அதாவது இப்போதைக்கு நீ வர வேணான்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறாராம் இப்போதைக்கு நீங்கள் இந்த வர வேண்டாம் இந்த சுச்சுவேஷனுக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லி உங்களோட மனசும் கஷ்டப்படாமல் வச்சுட்டாரு இங்கே வரவிடாமையும் தடுத்துட்டாரு லேக்கக் ஐசே சப்தோங்கா பிரயோக கர்த்தே ஹே ஸோ ரைட்டர் என்ன பண்ணாரா இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி லெட்டரில் அவங்க வரவிடாமல் தடுக்கிறாரு மனுஷ ஜின் ரோகோங்ஸே பயபித்து ஹோத்தே ஹை அதாவது மனுஷன் எந்த நோயை கண்டு பயப்படுவானோ உன் ரோகோங்ஸே அந்த நோயை ஷஹர்கோ பீடித் பதாத்தே ஹை அந்த நோய் என்னுடைய சிட்டியில் ஃபுல்லாக பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வரவிடாமல் தடுத்துருவாரா லேக்கக் எஹு வாக்கிய ஜரூரு லிக்தி ஹைகி அதாவது ரைட்டர் வந்து இந்த சென்டென்ஸை கண்டிப்பாக எழுதுவாராம் மைம் தும்கோ தேக்னா சாகத்தாகும் என்னன்னு சொல்லி எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம் மக்கரானா யஹாங் ஆனேசே ஆனால் நீங்கள் வந்தினா துமாரி ஹானி ஹோகி நீ தான் கஷ்டப்படுவேன் அப்படின்ற மாதிரி கவலையாக சொல்கிற மாதிரி பொய்யா சொல்லுவாராம் இஸ்லியே இசமை யஹாங்னு ஆனைக்கு சலாக் தேத்தாகும் ஸோ அதனால தான் நீ இந்த டைமில் இப்போ நீ வர வேண்டான்றது தான் என்னுடைய அட்வைஸு என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரை வரவிடாமல் தடுத்துருவாராம் இதில் விசேஷத்தை என்ன அப்படின்னா ஒரு உதாரணம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாம்பபி மரே லாட்டி பி ந டூட்டே அதாவது பாம்பும் செத்து போயிடுச்சு கம்பும் உடையலை யஹு பிரசித்த கஹாவத்து ஹை இது ஒரு ஃபேமஸ் ப்ரோவாம் ஒரு பழமொழியாம் இதில் என்ன ஆக்சுவலி சொல்ல வராங்க அவர் வந்து வரவிடாமையும் தடுத்தாரு அவங்க மனசும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டாரு இல்லையா அதுதான் கம்பும் உடையில பாம்பும் சேர்த்து போச்சு லேக்கக் யஹி உபாய அப்பனாத்தே ஹை ஸோ ரைட்டரும் இந்த ஒரு உபாயத்தை தான் பின்பற்றாரு இஸ் நிபந்துக்கா ஹர் வாக்கிய ஹாசியசே சனாகை ஸோ இந்த இசைவனுடைய ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒரு நகைச்சுவையால் நிரப்பப்பட்டிருக்கு எஹு வாக்கிய பி ஐசாஹி ஹை ஸோ இந்த வாக்கியமும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸ் என்னென்னா கம பக்த் ஹமாரே கர்மே குஸ்தேஹி பச்சோங்கோ அப்பனா பத்தீஜா பனா லேங்கே ஹமாரி மாக்கே பஹலேஹி ஜுகக்க சரண் சூ லேங்கே அவர் நௌக்கர்கோ இஸ் அதிகார்சே ஹுக்கும் தேங்கே ஜெய்சே தனக்வாஹு ஹர் மஹினே உன்ஹிங் சே பாத்தாஹை அதாவது கமபக்த் அப்படின்னா என்னென்னா என்ன இதில் துர்பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அன்ஃபார்ச்சுனேட் சொல்கிறாங்களா என்ன ஒரு துர்பாக்கியம் சொன்னால் ஹமாரே கர்மே குஸ்தீஹி என்னோட வீட்டுக்குள்ளே வந்து பச்சோங்கோ குழந்தைகள்கிட்ட அப்பனா பத்தீஜா தன்னுடைய சகோதரின் மகனா நான் தான் உன் சித்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் அம்மாரி மாக்கே பகலேஹி என்னோடய அம்மாவுக்கு முன்னாடி ஜுக்கு தலைகுனிந்து சரண் சூழ்ங்கி காலை தொட்டு வணங்கி அவங்களோட அன்பை பெறத்துக்கு முயற்சி பண்ணுறதும் அவர் நௌக்கர்கோ வேலைக்காரங்கிட்ட இஸ் அதிகார் சே அதாவது அதிகாரம் பண்ணி ஹுக்கும் தேங்கி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதும் ஜெய்சே எப்படி அப்படின்னா தனக்வாஹ் ஹர் மஹினே தனக்வாகனா இந்த சம்பளம் வந்து ஒவ்வொரு மாதம் இவங்க தான் கொடுக்குற மாதிரி அவங்க வீட்டு வேலைக்காரங்களை அதிகாரம் பண்ணுவாங்களாம் யார் அந்த மேகமான் கெஸ்ட்டை சொல்கிறாரு ஸோ பிரசங் என்ன அப்படின்னா யஹு வாக்கிய ஸ்ரீ கோபால் பிரசாத் வியாஸ்கே மேகமான்சே பகவான் பஜாயே நாமக் ஹாசி நிபந்தசே தியாகையாகை ஸோ இந்த சென்டென்ஸு ஸோ கோபால் பிரசாத் வியாஸினுடைய மேகமான்சே பகவான் பஜாயேங் என்ற ஒரு நகைச்சுவை கதையிலேருந்து எடுக்கப்பட்டது சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் பார்த்தோன்னா பச்சுபன் கே தோஸ்த் அதாவது சைல்டுஹுட் ஃப்ரெண்டு சப் லேக்கக்கு கே கர் ஆத்தேஹே எப்போ ரைட்டருடைய வீட்டுக்கு வராங்களோ உன்கே விவகார்சே லேக்கக் பரேஷான் ஹோத்திஹே வந்த பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் ரைட்டர் வந்து என்ன ஆயிடுறாராம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுறாராம் உசிகா விவரம் தேத்தேஹியே ஸோ அந்த கன்ஃபியூஷன் என்னென்னன்ற டீட்டெயில்ஸை கொடுக்கறத தான் லேக்கக் எஹ் வாக்கே லிக்தேஹே
ஸோ ரைட்டர் வந்து இந்த சென்டென்ஸை சொல்லியிருக்கிறாரா, அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸை இந்த சென்டென்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரா. என்ன வியாக்கியா அப்படின்னா, பச்சுபன் கே தோஸ்த், அதாவது சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, மேஷ்பான் கே கர்கோ, அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டனுடைய வீட்டை அப்னாஹி கர் சமச்னே கி ஆதிஹை, தன்னோட வீடாக நினச்சிட்டு ஆதிஹை எல்லாமே செய்வாங்களாம். ஏ தோஸ்த், அந்த ஃப்ரெண்டு மேஷ்பான் சே அப்பனே நிக்கட்தா கா இன்சார் கருத்தே ரஹேங்கே. ஸோ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய அந்த லேக்கக்கிட்ட, தன்னுடைய யார் வீட்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்க கிட்ட அப்பனே நிக்கிறதா, தன்னுடைய தன் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன், அவங்க தன் பக்கத்தில் வந்து உட்காரணும், எப்படி சின்ன வயசில் ஃப்ரெண்ட்லியாக இருந்தோமோ அதே மாதிரி இப்போவும் இருக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன், அதுதான் கர்த்தே ரஹேங்க, எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. லேக்ககுக்கு சாத் பி எஹி ஹூத்தாஹே, ரைட்டரோடையும் இதே மாதிரி தான் அவரோட ஃப்ரெண்டும் பண்ணுறாங்களாம். ஆஜ் லேக்கக் சமாஜ் மே பிரசித்தஹை, இப்போல்லாம் ரைட்டர்ஸ் வந்து சொசைட்டியில் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. சப் உன்கா ஆதர் கர்த்தேஹே, எல்லாரும் அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. மக்கர் பச்பன் கே தோஸ்த், ஆனால் அவன சைல்டுஹுட் ஃப்ரெண்டு உன்கி பிரதிஷ்டாக்கோ நஹிமானதே, அவருடைய வேல்யூ வந்து அவருடைய கௌரவம் என்னன்றதே தெரியாமல் இருக்காங்க. லேக்ககுக்கு பச்சோங் சே கஹ தேத்தே ஹைகி, அதாவது ரைட்டருடைய குழந்தைங்கிட்ட என்ன சொல்லுவாங்களாம் அந்த கெஸ்ட்டு, துமாரா சாச்சாகும், நான் தான் உன்னுடைய சித்தப்பா அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்களாம் அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. லேக்ககுக்கு மா கே சரண் சூக்கர், அது மட்டும் இல்லாமல் ரைட்டருடைய அம்மாவுடைய காலை தொட்டு உன்கா பியார், அவங்களுடைய அன்பை ஹாசில் கர்த்தேஹை, அன்பை வந்து பெறுவாங்களாம். லேக்ககுக்கு நவுக்கரோங்கோ, அது மட்டும் இல்லாமல் ரைட்டருடைய வேலைக்காரங்களை அப்னாஹி நவுக்கர் சமச்கர், தன்னுடைய வேலைக்காரங்கனா நினச்சிக்கிட்டு உன்கோ ஹுக்கும் தேத்தேஹே, அவங்களுக்கு ஆர்டர் போடுவாங்களாம், கட்டளிடுவாங்களே இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு. உன் தோஸ்தோங்கோ யஹ் சப் கர்ணேமே கோயி சங்கோஜி நஹி ஹோதா, ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் செய்கிறது, யஹ் சப் கர்ணேமே இதெல்லாம் செய்கிறதுல கோயி சஹோஜ் சங்கோஜி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், இந்த எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ விசேஷத்தை என்ன அப்படின்னா, பச்சுபன் மேம் தோஸ்தோங் கே பீச் கோயி பி பேது நஹி ரஹதா, அதாவது குழந்தை பருவத்தில், அதாவது சைல்டுஹுட்டில் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நடுவில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இருக்காது, எந்த ஒரு பேதமும் இருக்காது, வேற்றுமை இருக்காது. படா ஹோனே கே பாத், ஆனால் பெரியவங்களாக ஆன பிறகு மான் மரியாதாக்கா கியால் ரக்னாகி பட்டாகே, அதாவது அவங்களுக்கான மரியாதையை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மக்கர் ஆனால் கூச்சிலோக் யஹ நஹி ஜான்தே, ஆனால் ஒரு சில மக்களுக்கு இது சுத்தமாக தெரியலை. ஐசே லோகோங்கோ இஸ் வாக்கிய துவாரா லேக்கக் சிஷ்டாச்சார் சிக்காத்தேஹை, ஸோ இந்த மக்களுக்கு இந்த சென்டென்ஸ் மூலமாக ரைட்டர் வந்து அதனுடைய சிஷ்டாச்சார் சிக்காத்தேஹைனா அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய வேல்யூ என்னன்றதை உங்களுக்கு லெசனாக டீச் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஹம்பி கியா மனஹூஸ் ஆதமி ஹை ஜோ மேகமான் சே யோங் விதக்கத்தே ஹை, அதாவது நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கோம், ஒரு உறவினர்கள்கிட்ட ஒரு மோசமான முறையில் வந்து நடந்துக்கிறோம், மீன்ஸ் என்ன, அவங்கள சரியான முறையில் வரவேற்கதில்லை. யஹு தோ சாமாஜிகத்தா ஹை, ஸோ இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு எதிரானது. ஐசா ஆதமி தோ சமாஜமேம் ரஹனே லாயக் நஹி, அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதியில்லாதவர்கள், அதாவது உறவினர்களை சரியாக, விருந்தினர்களை சரியாக கவனிக்காதவர்கள் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்ற சென்டென்ஸ் வந்து வருது. பிரசங்க் என்ன அப்படின்னா, யஹு வாக்கிய ஸ்ரீ கோபால் பிரசாத் வியாஸ்கே மேகமான்சே பகவான் பச்சாயே நாமக் ஹாஸ்ய நிபந்தசே தியாகையாகேங், ஸோ இந்த சென்டென்ஸு கோபால் பிரசாத்தினுடைய மேகமான்சே பகவான் பஜாயேங் என்ற ஒரு நகைச்சுவை கதையிலிருந்து எடுக்கப்பட்டது. சந்தர்பு என்ன அப்படின்னா, மேகமானோங்ஸே லேக்கக்கே காமோங் மேம் பாதாப்படுத்தாகே, அதாவது அந்த விருந்தினர்களால் லேக்கக் வந்து என்ன நினைக்கிறாரு, தன்னோட வேலைகளில் வந்து சுமை ஏற்படுது, பேர்டன் ஆகிடுது அவங்க வந்தால், இஸ்லியே வே மேகமானோங்கோ டால்னேக்கு கௌஷிஷ் கர்த்தேஹே, ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, விருந்தினர்களை வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கிறாரு. இசி சில்சிலேமே வே எஹ் வாக்கிய லிக்தேஹே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த சென்டென்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கான்.
என்ன அப்படின்னா வியாக்கியா சப் மேஹமான் ஆத்தே ஹை தப் லேக்க உன்கி காதிர் தாரி மே டிலாயி கர்த்தே ஹை. அதாவது எப்போ உறவினர்கள் விருந்தினர்கள் வராங்களோ அப்போ லேக்கக் என்ன பண்ணுறார், அவங்கள கவனிக்கிறதில்ல தாமதப்படுத்துகிறார், அதாவது அவங்க கவனிக்கிறதுல வந்து சரியான முறையில் செய்கிறதில்ல. அப்பனே விவகாரம் சே பதா தேத்தி ஹைக்கி லேக்க உன் மேகமானோங் சே நாக்கூஷ் ஹை. அதாவது தன்னுடைய வேலைகளை தன்னுடைய வேலைகள்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, உறவினர்களை வந்து மகிழ்ச்சி நா குஷ் அப்படின்னா அவங்களை வந்து சந்தோஷப்படுத்தாமல் அவங்கள கஷ்டப்படுத்துகிறாரு. யஹ் சப் ஜான்கர் ஹம் லேக்கக்கு கோ அசபிய சமச் தேகை. இது எல்லாம் தெரிஞ்ச நாம் லேக்கக என்ன நினைக்கிறோம், அவர் வந்து ஒரு நாகரிகமற்றவர்ன்றது இதிலேருந்து நமக்கு தெரிய வருது. சமாஜ்மே ரஹனே வாழோங்கா ஏக் தூசரேக்கு சஹாயத்தா கர்னேஹி படுத்தேகை. அதாவது இந்த சொசைட்டியில் ரஹனே வாழோக்கு வாழ்வதற்கு வாழணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சஹாயத்தா கர்ணேஹி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக உதவி செஞ்சுக்கணும். எஹி சாமாஜிக் ரீதிகை, இதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய ரூல். மக்கர் லேக்கக்க காரிய அசாமாஜிக் ஹை, ஆனால் இந்த ரைட்டருடைய காரியம் எப்படி இருக்குது, அது சமுதாயத்திற்கு மாறானதாக இருக்குது. லேக்கக் சாமாஜிக் விவஸ்தாக்கா பால நகி கர்த்தே. ரைட்டர் என்ன பண்ணார், இந்த சமுதாய முறையை வந்து சரியாகவே அவர் வந்து ஃபாலோ பண்ணலை. இஸ்லியே வே சமாஜ்மே ரஹனே லாயக் நகி ஹை. ஸோ அதனால் அவர் இந்த சமுதாயத்தில் வாழ தகுதியற்றவர். லாயக் நகினா நாட் எலிஜிபிள். ஹமாரே மன் கி பாதோங் கா அஞ்சாத் கர்கே லேக்கக் உபரோக்து வாக்கிய லிக்தே ஹை. அதாவது நம்மளுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை வந்து சிந்திக்க வைக்கிறதுக்காக தான் லேக்கக் என்ன பண்ணுறாரு, மேலே உபரோக்து வாக்கிய அப்படின்னா த அபவ் செட் சென்டென்சஸ் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் விசேஷத்தா என்னன்னு பார்த்தோன்னா மேகமான் சிஷ்டத்தா நஹி திக்காத்தி. ஸோ இதில் வந்து அந்த உறவு விருந்தினர்கள் என்ன பண்ணல, அவங்க வந்து சிஷ்டத்தா நஹி திக்காத்தி, அவங்களோட பிஹேவியரை வந்து உறவு அந்த கெஸ்டினுடைய பிஹேவியரை வந்து நமக்கு இதில் வந்து சரியான முறையில் காண்பிக்கலை. உன்கே காரன், அவங்களால தான் ஹமாரே காமோங் மேம் நம்மளுடைய வேலைகளில் ருக்காவட் ஹோத்திஹே தடை ஏற்படுதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. எஹி லேக்கக்கே சாத் பி ஹுவா, இது ரைட்டருக்கும் நடக்குது. தோ உன் ஹோனே யஹ லேக் லிக் டாலா. ஸோ அதனால தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை கதையை எழுதியிருக்கிறாரு. நிபந்துக்கா ஹர் வாக்கிய ஹமேம் ஹங்ஸா தாகை. ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு சிரிப்பை வரவழைக்குது. யஹ்பி ஐசாஹி வாக்கியை, ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த வாக்கியமும் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியம்தான் அப்படின்ற இந்த இயாசியை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு அந்த இயாசியும் கம்ப்ளீட் ஆகுது.